ஹாய் வணக்கம். இன்னைக்கு நம்ம இடியம்ஸ் தான் பார்க்க போறோம். ஆனா இன்னைக்கு நம்ம பார்க்க போற இடியம்ஸ் எல்லாமே ப்ளூ இடியம்ஸ். அதனால தான் நான் ப்ளூ Dress போட்டுட்டு வந்திருக்கேன். வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நாம பார்க்க போற இடியம் ஒன்ஸ் இன் எ ப்ளூ மூன். இதோட மீனிங் ரேர்லி. இப்போ நீங்க ஏதாவது ரொம்ப ரேரா தான் பண்ணுவீங்கன்னா ஐ டூ இட் ஒன்ஸ் இன் எ ப்ளூ மூன் அப்படி சொல்லலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஐ லவ் ஸ்விம்மிங் பட் ஐ ஒன்லி ஸ்விம் ஒன்ஸ் இன் அ ப்ளூ மூன் அப்படின்னா எனக்கு ஸ்விம்மிங் ரொம்ப பிடிக்கும் ஆனால் நான் ரொம்ப ரேராக தான் ஸ்விம்மிங் பண்ணேன்னு அர்த்தம். இப்போ இந்த இடியமோட ஆரிஜின் பார்க்கலாம். எவ்ரி மந்த் ஒரு ஃபுல் மூன் வரும். ஒரு இயரில் 12 மந்த்ஸ் இருக்கு, அதனால 12 ஃபுல் மூன்ஸ் வரும். ஆனால் சம்டைம்ஸ் ஒரே மந்தில் 2 ஃபுல் மூன்ஸ் வந்துருமா, அந்த செகண்ட் ஃபுல் மூனாக ப்ளூ மூன்னு சொல்லுவாங்க. இந்த ப்ளூ மூன் ரொம்ப ஃப்ரீக்வெண்டாக வராதா, 3 இயர்ஸ்க்கு ஒன்ஸ் தான் வரும். ரொம்ப எக்ஸாக்டாக சொல்லணும்னா 32 மந்த்ஸ்க்கு ஒன்ஸ் தான் வரும். லாஸ்ட் ப்ளூ மூன் எப்போ வந்துச்சுன்னு தெரியுமா? 2020 ஹாலோவீன் அப்போ ஒரு ப்ளூ மூன் வந்துச்சு. ஹாலோவீன் அக்டோபர் மந்த்ல வரும். ஸோ 2020 அக்டோபர் 1st ஒரு ஃபுல் மூன் வந்துச்சு. அதுக்கப்புறம் அக்டோபர் 31st அதாவது ஹாலோவீன் அன்னைக்கு ஒரு ப்ளூ மூன் வந்துச்சு. 2020 அக்டோபர்ல ஒரே மந்த்ல 2 ஃபுல் மூன் வந்துச்சு, அதனால அந்த 2nd ஃபுல் மூனா ப்ளூ மூன் சொன்னாங்க. நெக்ஸ்ட் ப்ளூ மூன் 2023 வரும்னு நினைக்கிறேன். இந்த ப்ளூ மூன் ரொம்ப ஃப்ரீக்வெண்டா வராதனால இது ஒரு ரேர் அக்கேஷன். இந்த மாதிரி நம்ம ரேரா பண்ற திங்ஸா ஐ டூ இட் ஒன்ஸ் இன் அ ப்ளூ மூன் அப்படின்ற இடியம் யூஸ் பண்ணி சொல்லலாம். இந்த இடியம்க்கு ஈக்குவலண்டா தமிழோட பழமொழி இருக்கு, ஆடிக்கு ஒரு தடவை அமாவாசைக்கு ஒரு தடவை. ஆடினா ஒரு தமிழ் மந்த், அது வருஷத்துக்கு ஒரு தடவை தான் வரும். அமாவாசைனா நோ முண்டே, அது மாசத்துக்கு ஒரு தடவை தான் வரும். எங்க அம்மா வீட்டில் எவ்ரி சண்டே பூரி சுடுவாங்க. ஆனா இங்க யூஎஸ் வந்ததுக்கு அப்புறம் எங்க அம்மா ரொம்ப ரேரா தான் பூரி சுடுவாங்க. அப்போ அத ஆடிக்கு ஒரு தடவை அமாவாசைக்கு ஒரு தடவை தான் பூரி சுடுவீங்க அப்படின்னு சொல்லலாம். அடுத்த இடியம் அவுட் ஆஃப் த ப்ளூ, அதாவது அவுட் ஆஃப் த ப்ளூ ஸ்கை. இந்த இடியமோட மீனிங் அன்எக்ஸ்பெக்டட்லி. அன்எக்ஸ்பெக்டட்லினா நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணாத நேரத்தில் ஏதாவது நடக்கிறது. இப்போ இந்த இடியமோட ஆரிஜின் பார்க்கலாம். மழை வரப்போகுதுன்னா ஸ்கைல பிளாக் கிளவுட்ஸ் வந்துடும். அப்போ லைட்னிங் தண்டரெல்லாம் வந்தா அது எக்ஸ்பெக்டட் தான். பட் ஒரு நாள் ஸ்கை ரொம்ப கிளியர் ப்ளூவா இருந்துச்சா, ரெயின் வர மாதிரி இல்லையா, ஆனால் திடீர்னு ஒரு தண்டரோட லைட்னிங் வந்துச்சான். இந்த மாதிரி அன்எக்ஸ்பெக்டடா ஸ்கைல இருந்து வெளியில வந்ததுனால அன்எக்ஸ்பெக்டடான ஹாப்பினிங்ஸ் எல்லாம் அவுட் ஆஃப் த ப்ளூன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இதுதான் இந்த இடியமோட ஆரிஜின். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். அவுட் ஆஃப் த ப்ளூ ஐ காட் அ கிஃப்ட் ஃப்ரம் சாண்டா இன் அ பிக் க்ரௌட். இதோட மீனிங் ஒரு ஹியூஜ் க்ரௌட்ல நான் நின்றுட்டு இருந்தேன், அன்எக்ஸ்பெக்டடா சாண்டா வந்து எனக்கு ஒரு கிஃப்ட் கொடுத்தாங்கன்னு அர்த்தம். இப்போ ஏதாவது அன்எக்ஸ்பெக்டடா உங்களுக்கு நடந்துச்சுன்னா ஐ காட் இட் அவுட் ஆஃப் த ப்ளூ, இட் ஹேப்பன்ட் அவுட் ஆஃப் த ப்ளூ அப்படின்னு சொல்லலாம். அடுத்த இடியம் பிளாக் அண்ட் ப்ளூ. இப்போ நம்மளுக்கு ஏதாவது அடிபட்டுருச்சுன்னா அந்த இடத்துல பிளட் கிளாட் ஆகி பிளாக் அண்ட் ப்ளூ கலர்ஸ்ல தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள் ஹிஸ் ஆர்ம் வாஸ் பிளாக் அண்ட் ப்ளூ, ஹிஸ் லெக் வாஸ் பிளாக் அண்ட் ப்ளூ அப்படின்னு அடிபட்ட இடத்தை பார்த்து சொல்லலாம். இப்போ ஒரு ஃபைட்ல ஐல் பீட் யூ பிளாக் அண்ட் ப்ளூ அப்படின்னு சொல்லலாம். அப்படின்னா உனக்கு நல்லா காய வர வரைக்கும் உன்னை அடிக்க போறேன்னு அர்த்தம். ஃபிசிக்கல் வூண்டுக்கு மட்டும் இல்லை, இமோஷனல் வூண்டுக்கு கூட இந்த பிளாக் அண்ட் ப்ளூ இடியமாக யூஸ் பண்ணலாம். இப்போ உங்களுக்கு மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னா ஐம் ஃபீலிங் பிளாக் அண்ட் ப்ளூ அப்படின்னு சொல்லலாம். எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா ஷி இஸ் ஃபீலிங் பிளாக் அண்ட் ப்ளூ சின்ஸ் ஹர் ஃப்ரெண்ட் மூவ்டு அவே. அடுத்த இடியம் மண்டே ப்ளூஸ், பேபி ப்ளூஸ் அந்த மாதிரி சொல்கிறோம்ல அதுதான். ப்ளூ கலரை சேட்னஸ் ரெப்ரசன்ட் பண்ணுற கலர்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மண்டே ப்ளூஸ் பேபி ப்ளூஸில் வர ப்ளூ சேட்னஸ் ரிப்ரசன்ட் பண்ணுறது. இப்போ வீக்கெண்ட் லீவ் விட்டால் நம்ம அந்த வீக்கெண்ட் ஃபுல்லாக நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு மண்டே ஸ்கூலுக்கோ ஆஃபீஸ்க்கோ போகிறப்போ ஒரு மாதிரி லேசியாக டல்லாக ஃபீல் பண்ணுவோம், அதுதான் மண்டே ப்ளூஸ். ஆக்சுவலாக இங்கே இருக்க ஸ்கூல் ரொம்ப ஃபன். எனக்கு எப்படா ஸ்கூலுக்கு போவோம், என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்போ திருப்பியும் பார்ப்போம் அப்படின்னு இருக்கும். எனக்கு மண்டே ப்ளூஸ் வந்ததே இல்லை. அடுத்து பேபி ப்ளூஸ். பேபி பிறந்தப்போ அந்த பேபியோட கண்ணு லைட்டாக ப்ளூவாக இருக்கும். ஆனால் பேபியோட ப்ளூ ஐஸ்க்கும் இந்த பேபி ப்ளூஸ்க்கும் சம்மந்தம் கிடையாது. இந்த ப்ளூ சேட்னஸ் ரிப்ரசன்ட் பண்ணுறது. யார் சேடாக இருக்கா? பேபி பிறந்தா யாருக்கும் சேட்னஸ் கிடையாது, ஆனால் அம்மாவுக்கு கொஞ்சம் சேட் சுச்சுவேஷன் தான். பேபி நைட்டெல்லாம் அழுதுகிட்டே இருக்கும், அம்மாவுக்கு ப்ராப்பரான ரெஸ்ட் இருக்காது.
அதுக்கப்புறம் பேபியை டேக் கேர் பண்ணுறதுக்கே ரொம்ப டயர்ட் ஆயிருக்கும். ஸோ பேபியோட ஸ்லீப் கொஞ்சம் செட்டில் ஆகிற வரைக்கும் அம்மாவுக்கு கொஞ்சம் பேபி ப்ளூஸ் இருக்கும்னு சொல்லுவாங்க. எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, த நியூ மாம் இஸ் டிப்ரெஸ் வித் ஹர் பேபி ப்ளூஸ். அவ்வளோதான், நம்ம காமனாக யூஸ் பண்ணுற ப்ளூ இடியம்ஸ் எல்லாம் கற்றுக்கிட்டோம். இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய், நன்றி.